முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தளவில் எதிர்கட்சியும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருக்கின்றார். அது எல்லா நிலையிலேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் அன்பிற்கினே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினால், உடனடியாக அந்த சுட்டிக்காட்டிய விஷயத்தில் நியாயம் இருந்தால் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேலை செய்தியில் கூட ஏற்கனவே பணிபுரிந்திருந்த மாநகராட்சி ஊழியர்களை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பலர் முன்வைத்த போது அதை எடுக்கக்கூடாது என்று முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டதுடன் அதை நிறுத்தினார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை அவரிடமே பேச சொன்னார். அதுபோல் நியாயமாக நேர்மையாக நீதி தவறாமல் எதிர்கட்சியினரை மன அரவணைக்கின்ற ஒரு ஆட்சியாக முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயம் காழ்ப்புணர்ச்சி இதில் இருக்காது என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முன்னெடுக்கப்பட போகின்ற நடவடிக்கைகள் மற்றும் திருக்கோயில் சம்பந்தப்பட்ட பல்வேறு பணிகளை முழுவீச்சில் வேகப்படுத்தி ஒரு புதுப்பொலிவோடு திருக்கோயில்களும் இந்த துறையும் திகழ்வதற்கு நம்முடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் திருக்கோயில் 20 மண்டலத்தில் இருக்கின்ற இணை ஆணையாளரோடு சேர்ந்து கலந்தாய்வு கூட்டத்தை இன்றைக்கு நடத்தினோம். பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இந்த 20 ஆணையர்கள் துணை இணை ஆணையர்களும் வளர்ச்சி திட்டங்களை குறித்து அவருடைய ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்டுக்கொண்டோம். அதில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு துறை செயலாளரும் துணை ஆணையாளரும் நானும் கொண்டு செல்ல இருக்கின்றோம். இந்த திட்டங்கள் அனைத்தும் 3 அடுக்குகளாக பிரித்து உடனடியாக நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்களுடைய கால அளவு, அதேபோல் 2வது பகுதியாக நிறைவேற்ற இருக்கின்ற திட்டங்களுடைய கால அளவு, 3வது பகுதியாக நிறைவேற்றப்பட இருக்கின்ற கால அளவு ஆகியவற்றை குறித்து கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். இதனுடைய முழுமையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து படிப்படியாக அறிவிப்புகளாக வெளியிட இருக்கின்றார். திருக்கோயிலை பொறுத்தளவில் கடந்த 7ஆம் தேதி அவர்கள் புதிதாக திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்ற நாளிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையின் பேரில் திருக்கோயிலை பொறுத்தளவில் நாங்கள் வைக்கின்ற தாரக மந்திரம் வெளிப்படைத்தன்மை. அந்த வெளிப்படையை தன்மையை காப்பாற்றுவோம் என்ற உறுதியை இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் முழுமையாக திருப்பணி நடைபெற வேண்டிய வளர்ச்சிக்குண்டான அனைத்து திட்டங்களையும் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு நிருபர் அவர்களை வைத்த இந்த கோரிக்கையை நாளைக்கே துறை சார்ந்து ஆய்வு செய்து சட்டப்படி சட்டத்திற்குட்பட்டு அந்த குளத்தை திருக்கோயில் குளத்தை அறநிலையத்துறை மீட்பதற்குண்டான நடவடிக்கையை எடுக்கும். தமிழக அரசு தளர்வுகளோடு கூடிய கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு வராங்க. இப்போ நிறைய இடங்கள் திறந்துட்டு இருக்கோம். கோவில்கள் எப்போது திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இதையும் நாங்கள் உங்கள் கோரிக்கையாக மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வெகு விரைவில் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதற்கும் தீர்வு காணப்படும். கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து ஆலோசனை நடத்திருக்கீங்க. ஆணையர்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க? அதை வந்து செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூடிய எந்த அளவுக்கு ஏற்கனவே திருக்கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்வதற்குண்டான பயிற்சியை அனைத்து அர்ச்சகர்களுக்கும் தந்திருக்கின்றார்கள். திருக்கோயிலில் தமிழில் ஏற்கனவே அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது அனைத்து திருக்கோயில்களிலும்
குறிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் எனப்படுகின்ற இந்த 47 திருக்கோயில்களுக்கு உடனடியாக நம்முடைய செயலாளர் அவரும் ஆணையாளர் அவர்களும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற ஒரு பதாகையை அனைத்து திருக்கோயிலில் வைக்க இருக்கின்றோம். அந்த தமிழில் அர்ச்சனை செய்பவர்களுடைய விவரங்களையும் அவளுடைய கைபேசி என்னோடு அனைத்து திருக்கோயிலிலும் அந்த பதாகையில் வைப்பதென்று இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல்படி முடிவெடுத்திருக்கின்றோம். இல்லை, அந்த திருக்கோயில்களில் போதிய அளவு புத்தாக்க பயிற்சியாக மீண்டும் ஒரு முறை கூட இந்த தமிழ் அர்ச்சனை செய்வதற்கு அர்ச்சகர்களுக்கு பயிற்சி அளிப்பது என்று கூட இன்றைய கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றோம். அதாவது நான் கடந்த முறையே கூறினேன், அனைத்து ஜாதியும் அர்ச்சகரலாம் என்ற திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த உள்ளார்கள், செயல்படுத்துவார்கள் என்று கூறியதோடு 100 நாட்களுக்கு பிறகு பாருங்கள், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் மேலும் வலிவோடும் பொலிவோடும் நியமிக்கப்பட்டிருப்பார் என்று தெரிவித்திருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் கூறுகிறேன், 100 நாட்களை பொறுத்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாக திருக்கோயிலில் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக பெண்களாக இருப்பவர்கள், அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் தாங்கள் இந்த பயிற்சியை எடுக்க விரும்பினால் அவர்களுக்கும் பயிற்சி அளித்து அவர்களையும் அர்ச்சகராகத்துக்கு உண்டான முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு பெறுவோம். அதான் இப்போது விரிவான ஒரு திட்டத்தை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் செயலாளரும் ஆணையாளரும் கூடி பேசியிருக்கின்றோம். தற்போது புதிதாக அர்ச்சகர்களாக புதிதாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாம் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களுக்கு கூட மீண்டும் பயிற்சியை தந்து அந்த அர்ச்சகர் பணியிலே ஈடுபடுத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு இடத்தையும் புகார்களின் தன்மையை பொறுத்து கோயில் நிலங்களை மீட்டெடுத்திருக்கின்றோம். மீட்டெடுத்தவுடன் அது குறித்த விசாரித்து அறிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கும் செயலாளருக்கும் தருவதற்கு அந்தந்த இணை ஆணையர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றோம். அந்த அறிக்கையை பெற்றவுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை தொடர்வது குறித்து சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வழிகாட்டுதல்படி நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதையும் இன்றைய கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு துறை செயலாளரும் ஆணையாளரும் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். அதில் எதை எதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி தருமாறு இணையாளர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எவை எவையெல்லாம் காலதாமதம் ஆகுமோ அதையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுறதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்திருக்கின்றோம். அதில் குறிப்பிட்ட ஒரு சில 75 தீர்ப்புகளிலே 75 வழிகாட்டுதல்களிலே ஒரு சிலவற்றை ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை அந்த வழிகாட்டுதலை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதையும் குறிப்பிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். முழு விவரங்களையும் படிப்படியாக முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் வழிகாட்டுதலின் பேரில் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கின்றோம். திருக்கோயிலை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக இருப்பது 30 திருக்கோயில் யானைகள் தான் இருக்கின்றன. அந்த 30 யானைகளுக்கும் இன்றைய கூட்டத்தில் கூட அதை குறித்து கலந்தாய்வு செய்தபோது கால்நடை கால்நடை துறையின் மூலமாக அந்த ஒரு மருத்துவ குழு ஏற்படுத்தி அதில் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகளையும் ஒரு குழுவாக அமைத்து தொடர்ந்து அந்த யானையை பராமரிக்கின்ற அந்த யானைக்குண்டான பரிசோதனைகளை அந்த யானைக்குண்டான மருத்துவ வசதியை பெறுவதற்குண்டான நிலையை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருக்கோயில் பணியாளர்களை பொறுத்தளவில் இப்பொழுது முழு ஊரடங்கு என்பதால் திருக்கோயில்கள் திறக்கப்படுவதில்லை,
और सब कोयल नाल पूजे और सब कोयल और पूजे और सब कोयल आल पूजेल अवर कोरोना नो पोधने की उप्त हिंद समय अरल तुम तैयार मत के इंकीकू तरकोल पणिया अणि निरंदर से एव्वेल कल आलोचितोल मुनबू इलाद व ஒன்பது ஆணைகளை திருக்கோயில் வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டிருக்கின்றது. தற்போது இருக்கின்றது முக்கியமாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசித்தது அர்ச்சகர்கள் எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கின்றதோ அவர்களை உடனடியாக நியமிப்பது எங்கெல்லாம் உடனடியாக தேவைகள் இருக்கின்றதோ திருக்கோயில் பணியாளர்கள் அவர்களையும் உடனடியாக சட்டத்திற்குட்பட்டு நியமிப்பது திருக்கோயில் பணியாளர்களை நேரடியாக இந்து சமய அறநிலையத்துறையே விளம்பரம் வாயிலாக நியமிப்பது என்றது ஒரு வகை. அடுத்து டிஎன்பிசி வாயிலாக தேர்வு எழுதி நியமனம் செய்வது என்பது இன்னொரு வகை. அடுத்து அவரவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது என்பது ஒரு வகை. இதை அனைத்தையும் இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து பேசியிருக்கின்றோம். பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் முறையாக சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து அனைத்து பணிகளும் நிறைவேற்றுவதற்கான முயற்சியை படிப்படியாக மேற்கொள்வோம். மாண்புமிகு நிருபர் அவர்கள் துறை சார்ந்த கேள்வி இல்லை என்று நீங்களே ஆரம்பத்தில் சொல்லிவிட்டீர்கள். இருந்தாலும் உங்களுடைய கருத்தை அப்படியே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று துறை சார்ந்த அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று என்ன விரைவான நடவடிக்கையை இதில் மக்கள் எவ்வாறு பயன்படுகிறார்களோ அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்வேன். திருச்சி ஜியர் கோயில் விண்ணப்பத்தை பொறுத்தளவில் கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு கடந்த ஆட்சி காலத்தில் அதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. அந்த ஜியர் திருக்கோயில் ஜியரை நியமித்து தொடர்ந்து ஜியரை நியமிப்பது தொடர்பு ஜியரை நியமிக்கின்ற பணியை என்னவென்றால் தொடர்ந்து இது 14வது ஜியர் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து என்ன நடைமுறையை கடைபிடித்தார்களோ அந்த நடைமுறை தான் நிச்சயம் கடைபிடிக்கப்படும். மதசார்புடைய விஷயங்களில் யாருடைய மனதும் புண்படக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே யாருடைய மனதும் புண்படாமல் எந்த நியமனமாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் நடைபெறும். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு உங்களுடைய கேள்வியை கொண்டு சென்று நிதி ஆதாரத்தை பொறுத்து அது முடிவெடுக்கப்படும். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் கொரோனாவோடு போரிட்டு வெற்றி கண்ட ஒரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். தடுப்பூசியை பொறுத்தளவில் பற்றாக்குறைகள் இருந்தாலும் மத்திய அரசோடும் பிற மாநிலங்களோடும் கலந்து பேசி இன்றைக்கு தடுப்பூசிகள் இந்த கொரோனா தாக்கம் என்பது கடந்த 16 மாதங்களாக இருந்தாலும் இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு மாதத்தில் தடுப்பூசிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு சென்றார் போல் கடந்த தடுப்பூசி எப்பொழுது போட்டுக்கொள்ளலாம் என்று இந்திய மருத்துவக் கழகம் அறிவுறுத்தியதிலிருந்து கணக்கிட்டு பார்த்தால் இந்த ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஏற்கனவே தடுப்பூசி பயன்படுத்திய நபருடைய எண்ணிக்கையை பார்த்தால் 50% மேலாக இந்த ஒரு வார காலத்தில் தான் தடுப்பூசி முழுமையாக மக்களுக்கு சென்றடைந்திருக்கின்றது. இனி வருகின்ற காலங்களில் தொடர்ந்து இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். எங்கெல்லாம் முக்கிய தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தடுப்பூசிகள் உடனடியாக போடப்படுகின்றன. உதாரணத்துக்கு வியாபார ஸ்தலங்கள் கோயம்பேடு, அதேபோல் நம்முடைய ரயில் நிலையங்கள் காசிமேடு, மீன் மார்க்கெட் போன்ற இடங்களில் தினமும் 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு
சென்னை மாநகராட்சியின் வாயிலாக தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. நம்ம துறையில் எவ்வளவு பேர் போட்டுள்ளது, எவ்வளவு பேர் போடணும்? நம்முடைய துறையில் பெரும்பாலும் அரசு துறையை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் அனைவருமே பெரும்பாலும் ஒரு 70-80% அளவிற்கு போட்டிருக்கின்றார்கள். தடுப்பூசி தேவைப்படுவர்கள்தான் அதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நல்ல நிலையிலே உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் அதை தேடிக்கொள்வதில்லை. இருந்தாலும் அரசு தொடர்ந்து கொரோனாவை ஒழிக்கின்ற ஒரே ஆயுதம் தடுப்பூசி தான் என்று நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வற்புறுத்தலுக்கிணங்க இன்றைக்கு அனைவருமே அந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுகின்ற ஒரு நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட விஷயத்துல வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால கைது பண்ணிருக்காங்க. யாருங்க? சாட்டை துரைமுருகன் அந்த யூடியூப் சேனல் நடத்துறாங்க சார். அப்படி ஒருத்தர் கைது செய்யப்பட்டதே நீ சொல்லி தான் இப்போ எனக்கு தெரியும். அப்படி கைது செய்யப்பட்டிருக்காங்க. சீமான் வந்து அதுக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, இது தவறான நடவடிக்கை. நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தளவில் எதிர்கட்சியையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருக்கின்றார். அது எல்லா நிலையிலேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினால் உடனடியாக அந்த சுட்டி காட்டிய விஷயத்தில் நியாயம் இருந்தால் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேலை செய்தியில் கூட ஏற்கனவே பணிபுரிந்திருந்த மாநகராட்சி ஊழியர்களை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பலர் முன்வைத்த போது அதை எடுக்கக்கூடாது என்று முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டதுடன் அதை நிறுத்தினார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை அவரிடமே பேச சொன்னார். அதுபோல் நியாயமாக நேர்மையாக நீதி தவறாமல் எதிர்கட்சியினரையும் அரவணைக்கின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயம் காழ்ப்புணர்ச்சி இதில் இருக்காது என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.